ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அயனி பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். அயனி என்பது பலாயனத்தை சேர்ந்த ஒரு மரம். இதனுடைய பழமானது சிறிய பலாப்பழத்தை போல் இருக்கும். இது நேராக வளரும் தன்மையுடையது. இது கேரளாவிலும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பசுமை இலக்காடுகளில் அதிகமாக வளர்கிறது. 35 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இம்மரம் வீட்டு ஜன்னல்கள், நிலை போன்றவற்றை செய்ய அதிகம் பயன்படுகிறது. தேக்கை போன்று இந்த மரமும் வலிமையை கொண்டதே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் மாத்தூர், திருவட்டாறு, திருப்பரப்பு போன்ற மலையும் மலை சேர்ந்த இடங்களிலும் இது அதிகம் விளைகிறது. மாத்தூர் தொட்டிப்பாலம் காண சொல்லும் போது வழிநெடுக இருக்கும் ரப்பர் தோட்டங்களின் இடையே அயனி மரங்களும் அதிகம் வளர்ந்திருப்பதை காணலாம். அயனி பழ உருவில் பல்லாப்பழத்தின் சிறிய உரு போலவே இருக்கும். நன்கு பழுத்தும் முள்முள்ளான மேல்தோல் அடர்மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிடும். இப்பழத்தின் தோலை வெறும் கைகளாலேயே மெதுவாக பிரித்தெடுத்தால் உள்ளே ஆரஞ்சு நிறத்தில் புளியம்பழ அளவிலான சுளைகள் நடுத்தண்டுடன் ஒட்டிக்கொண்டு கொத்தாக இருப்பதை காண முடியும். வெந்நீர் காலங்களில் இந்த பழம் அதிகம் கிடைக்கும். லேசான புளிப்பும் இனிப்புமாக உண்ண மிகச் சுவையாக இருக்கும். பழத்தினுள் இருக்கும் விதைகள் கருமை நிறத்தில் இருக்கும். அவற்றை வறுத்து தோலுரித்து தின்னலாம். இதனுடைய பழம் உண்பதற்கு பயன்படுகிறது. இது பெரும்பாலும் மரம் நேராக வளரும் தன்மையுடையதால் மரத்தடிக்காக வளரப்படுகிறது. இவ்விதையின் பொடி ஆஸ்துமாவிற்கு அருமருந்து என சொல்லப்படுகிறது. இதே மாதிரி நியூ வீடியோஸ்க்கு குமரி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம